ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் வந்து அக்கா குழந்தை பிறந்தோன்னே அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்களே ஒரு 6 மாதம் வந்து நாங்கள் வந்து எங்கள் பொண்ணை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே வந்து அதுக்கு வந்து மாமாவும் வந்து மாமாவோட அதாவது அக்காவோட மாமியார் வந்து இல்லை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து மாமாவே அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணார், இல்லை இல்லை நான் அம்மாக்கிட்ட பேசி சமாளிச்சுட்டு நீங்கள் 6 மாதம் வந்து ரேணுகா வந்து நீங்கள் குழந்தைங்க வந்து பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னு நானும் வந்து அம்மாவும் வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா அப்பா வந்து அவர் வந்து ஒரு கம்பெனி அந்த கடையை எங்கள் வீட்டில் இருக்க கடையில் வந்து வேலை ஆளுங்க வச்சு பார்த்துக்கிறதுனால அவர் அந்தளவுக்கு அம்மாவுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா கடை அது மாதிரி அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு அப்படியே வேலைக்கு போகிறது அப்படியே நான் அம்மாவும் கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, அக்காவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால் குழந்தை எடுத்ததுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு மாதம் போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பேக்கரி ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குறீங்கப்பா, இருந்தாலும் ஃபுல் டைமாக வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார். கேட்டவுடனே என்னால் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை நம்பி ஒருத்தவங்க ஒரு வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நம்ம நம்புகிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு உண்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் வந்து என்ன யோசித்தேன்னா, சரி ஓகே நம்ம வந்து இனிமேல் கொஞ்சம் வேலையில் அவங்க நம்மளை இது பண்ணுறாங்க அப்படிங்கிறனால அப்போ தான் அந்த பேக்கரியில் வந்து ரொம்ப அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து இது பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லீவ் டைமுங்கிறதுனால நிறைய டூரிஸ்ட்டு பிளேஸும் அந்த வழியாக இருக்கிறதுனால நிறைய கொஞ்சம் லீவ் இருக்கிறனால கொஞ்சம் அந்த பக்கமாக நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் போவாங்க, நிறையா சாப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த இதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக வந்து எனக்கு இருந்துச்சு. கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சேலரியும் எனக்கு வந்து 20,000 வாங்கிட்டு இருந்ததில் ஒரு 5,000 எக்ஸஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு அந்த ஓனரே வந்து அவங்களுக்கு இனிமேல் 25,000 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம செய்கிற வேலைக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சம்பளங்கிறது உயர்ந்தால் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக தானே இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க டயத்தில் வந்து ஒரு காரில் வந்து ஒரு குழந்தையோட ஒருத்தவங்க வந்து இது பண்ணாங்க. எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ண அந்த பொண்ணு தான். ஏதோ டூருக்கு வந்து ஹஸ்பண்டு ஃபேமிலியோடு போகிறாங்க. போனோடனே என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே பேச முடியல. என்னடா இவன் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்களாம், என்னென்னு தெரியல. அதனால் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நான் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து கொஞ்சம் எனக்கு அந்த நேரம் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஒரு மாதிரி தயக்கமாகிடுச்சு. ஏன்னா வந்து யாரை நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது, யாரை மறக்கணும்னு நம்ம நினச்சிருக்கிறோமோ அவங்கள நம்ம பார்க்குறோன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து ஒரு சந்தோஷமாக இது பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாகவும் இருந்துச்சு. ஏன்டா அந்த நாளில் வந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுட்டு உடனே வந்து நான் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டேன். டக்குன்னு அவங்கள பார்த்தோன்னே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்னை பார்த்தோன்னே வந்து எதுவுமே பேச முடியல. ஏன் அப்படின்னா இத்தனை வருஷம் 2 வருஷம் பழகியிருக்கோம், திடீர்னு வந்து என்னை விட்டுட்டு ஏமாற்றிட்டு வந்து கல்யாணம் பண்ணாங்க, ஒன்றுமே சொல்லலைங்கிறப்போ அவங்களுக்கு என்னை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால அவங்க அப்படியே கீழே குமிஞ்சிக்கிட்டே வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் என் ஓனர் வந்து இது பண்ணாங்க, எங்கே வந்து கருத்து எங்கே காணும், கவுண்டரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நான் அதுக்கப்புறம் வந்து எதுக்கு வந்து நான் இவங்களை பார்த்து நம்ம எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து தயங்கணுங்கிற தேவை கிடையாது, அவங்க தானே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்தோன்னா உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இசு ஒரு விஷயத்த வந்து எனக்கு அப்போ தான் மனசுக்குள்ளே தோணுச்சு, நம்ம வந்து இவங்களை பார்த்து இது பண்ணணும்னு. நான் வந்து கவுண்டரில் நின்று வந்து என்னோடய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஓனர் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு பாராட்டி இது பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இன்னும் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
இவங்க அளவுக்கு நல்லா இல்லை, ஏதோ கொஞ்சம் பணம் இருக்குது, வேலையில் இருக்காருன்ட்டு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து அவங்களையும் எங்கே அவங்க ஹஸ்பண்டே வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு வந்தார். அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியாதுல்ல, ஏதோ நார்மலாக வந்து டூரிஸ்ட்டு பக்கத்தில் எப்படி ஹோட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறத விசாரிக்கிறதுக்காக ஃபேமிலியோடு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறதுக்காக வந்தார். நான் வந்து கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா நான்